ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன். ஏன்னா நம்ம மெயினாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெண்டு முக்கியமான விஷயம், அதுவும் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம அதை இப்போ வெயில் காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா, வெயில் காலத்துக்கு அதிகம் அதிகமாக ஏசி யூஸ் ஆகும். பட் அட் சேம் டைம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ரெஃப்ரிஜரேஷனுக்கு வேப்பர் கம்ப்ரஸர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த பழைய ரெஃப்ரிஜரேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வி யூஸ் வேப்பர் அப்சார்பர் சிஸ்டம் ஓகேவா, வி யூஸ் வேப்பர் அப்சார்பர் சிஸ்டம் இன் திஸ் அந்த வேப்பர் அப்சார்பர் வந்து பழைய டைப்ஸ் ஓல்ட் டைப். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வேப்பர் அப்சார்பர் வந்து கொஞ்சம் சிம்பிளராக வேப்பர் கம்ப்ரஸர் சிஸ்டம் போடணும் ஓகேங்களா. இந்த வேப்பர் கம்பர் ஓகே அது போகிற மாதிரி ஃபஸ்ட் யூ சே வாட் இஸ் ரெஃப்ரிஜரேஷன். ரெஃப்ரிஜரேஷன் இஸ் நத்திங் பட் வி ஆர் கோயிங் டு ரிமூவ் ஹீட் ஃப்ரம் பர்டிகுலர் ஏரியா ஓகேவா. சரி, ஒன்ஸ் த ஹீட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் பர்டிகுலர் ஏரியா அந்த பர்டிகுலர் ஏரியா முக்கியம் என்னது சிலிண்டர் ஏரியா, அதுதான் அந்த கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ வி ஆர் கோயிங் டு ரிமூவ் ஹீட் ஃப்ரம் அ பர்டிகுலர் ஏரியா ஆர் ஃப்ரம் அ சப்ஸ்டன்ஸ் நாட் அ பர்டிகுலர் ஏரியா ஃப்ரம் அ சப்ஸ்டன்ஸ் அண்டர் சம் கண்ட்ரோல்டு கண்டிஷன். சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் தட் மீன்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம் சரிங்களா. மெயினாக ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தான் ரெஃப்ரிஜரேஷன் வரும்போது மெயின் விசி அபவுட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அந்த அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன். கண்ட்ரோல்டு கண்டிஷன் அப்படின்னு போகுது உங்களுக்கு என்னென்னா, சரி அந்த ஹீட் எடுக்கிறது பட் சி வி ஆர் கோயிங் ரிமூவ் த ஹீட் அது வந்து அப்படியே என்ன சொல்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் கொண்டே உள்ள வைக்கிறோம், மில்க் வந்து நம்ம சூட் பண்ணி வைக்கணும் 30 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர் நம்ம அதுக்கு சில் பண்ணுறோம் அப்படின்னா வி கேன் மேக் இட் கோ டு ஒரு 10 டிகிரி வரைக்கும் தான் போக முடியும் ஓகேவா. லெஸ் தென் 10 டிகிரி அந்த மாதிரி தான் போவார் ஓகேங்களா. அதெல்லாம் போனோம்னா என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ டு அவாய்ட் த ஃப்ரீசிங் இஷ்யூ வேர் கோயிங் ஃப்ரம் 30 டிகிரி to 10 டிகிரி ஓகேவா. அந்த 20 டிகிரி கம்மி பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் நோன் அஸ் கண்ட்ரோல்டு கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ அந்த டு இட் இன்க்ளூட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த ஹீட் அண்ட் மெயின்டைனிங் டெம்பரேச்சர். வி ஆர் கோயிங் டு ரெடியூஸ் த ஹீட் அதுதான் மெயின் பார்ட். செகண்ட் பார்ட் இஸ் தட் வி ஆர் கோயிங் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர். சி இஃப் யூ ஆர் ஃப்ரம் 30 டிகிரி இட் இஸ் கம்மிங் டு 10 டிகிரி வி ஹவ் டு மெயின்டைன் த 10 டிகிரி செல்சியஸ் ஓகேவா. இஃப் இட் கோயிங் பிலோ 10 டிகிரி செல்சியஸ் தென் தட் வில் நாட் கோஸ் குட் ஃபார் தி பர்டிகுலர் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ரைட். ஸோ ஃப்ரம் 30 டிகிரி இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் டு 10 டிகிரி வி ஹவ் டு மெயின்டைன் த 10 டிகிரி ஸ்டில் ஓகே டு அ டைம் அப் டு வேர் வி ஆர் கோயிங் டு ரிமூவ் இட். சி நம்ம உள்ள வந்து ஒரு ஆப்பிள் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்பிள் வந்து இன்றைக்கி நைட் வைக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் ரூம் டெம்பரேச்சர் எப்போ 25 டிகிரிஸ்னா கூல் அப் டு 10 டிகிரிஸ் ஓகேவா. எது வரைக்கும் அந்த 10 டிகிரிஸ் ஹோல்ட் ஆகணும்னா அந்த அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம அந்த பார்த்து எழுதி எடுக்கிற வரைக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் என்னது ரெஃப்ரிஜரேஷன். மொத்தம் இதில் ஒரு 4 ஓகே வி ஹேவ் சம் 4 மேஜர் காம்பனன்ஸ் அதுக்கு ஓகே 4. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எவாப்ரேட்டர், செகண்ட் ஒன் இஸ் கம்ப்ரஸர், தேர்ட் ஒன் இஸ் கண்டென்சர், ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்பென்சர் ஓகே. எவாப்ரேட்டர், கம்ப்ரஸர், கண்டென்சர் அண்ட் எக்ஸ்பென்சர் வால் ஓகே. சரி, இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வில் டேக் நோட் ஆஃப் நோட்ஸ் சரி வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஓகே. See, this there you can see a line here, right? See, there is a line here, right? Okay, this is, above this line is a high pressure side, below this line is a low pressure side, okay? We will start from here. So, number one is here, okay? Now, the refrigerant is going inside the evaporator, okay? Now, it is a low pressure side, the low pressure liquid refrigerant, low pressure liquid refrigerant is going into the evaporator, where we will observe the heat and changes to gas. Means that, see, here we are going to keep a milk in a vessel, okay? The milk would have maintained temperature in 30 degrees Celsius. Okay, that 25 degrees, okay, 30 degrees, okay? The milk temperature is 30 degrees Celsius, and the room temperature is 30 degrees Celsius, okay? So, in the refrigeration of the refrigeration, now from 30 degrees Celsius, it will for, okay, if you take some, for 2 to 3 minutes or 5 minutes, from 30 degree Celsius it is converted, it will reduce to 25 degree Celsius okay. That 5 degree Celsius right, the 5 degree Celsius and the 5 degree Celsius of temperature it will be taken by this liquid refrigerant. So and then it will come, it will convert into gas okay. So this low pressure liquid refrigerant is now converted into gas through this evaporator. We can see this evaporator in your palaya calculator level palaya fridge la pathinga appadina you can see this vanes okay va. அதுவும் நீங்கள் இப்போ இருக்க ரெஃப்ரிஜரேஷனில் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அலுமினியம் ஷீல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போல்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா யூ கேன் சி திஸ் கம்ப்ரஸர் சாரி எவாப்ரேட். சரி, நவ் திஸ் ரெஃப்ரிஜரண்ட் ஓகே, திஸ் கேஸ் இஸ் ரெஃப்ரிஜரண்ட் இஸ் கான்வெஸ் கோன் அண்ட் இஸ் டேக்கன் இன் டு தி கம்ப்ரஸர் ஓகே. ஒன்ஸ் யூ கம்ப்ரஸ் எனி திங் இட் வில் வாட் அவர் இட் ப்ரெஷர் இன்க்ரீஸ், ப்ரெஷர் வில் இன்க்ரீஸ். ஸோ திஸ் லோ திஸ் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் ஒன்ஸ் இட் எண்டட் டு தி கம்ப்ரஸர் இட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ப்ரெஷர் வில் பி கெட் ரைசிங் ஓகேவா. Right. So, from the, sorry,
now it is high pressure, right? From here it is low pressure. After it is a compressor, it is high pressure, and that will be superheated. Means that once the pressure of any metal is increased, the temperature is also increased, right? If the pressure of any metal is increased, the temperature also in turn will increase, because pressure is always proportional to temperature. So from here it is entering a low pressure refrigerant. After compressing, it becomes high pressure and also superheated refrigerant, which is in the gaseous form. See, here it is liquid form. Once it enters the evaporator, it takes the heat and pumps and becomes gas. Now it is going to the compressor. From compressor, it becomes high pressure, superheated, gaseous refrigerant. High pressure, superheated, and gaseous. So once it is superheated, it will go straight into the condenser. Okay, see, once it enters into the condenser part, the main thing is that here the condenser